தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்கவும் வாய்ப்புள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவுடனான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இப்போது உள்ள கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்காக வைக்கப்பட்ட கூட்டணி, இனி சட்டமன்றத்துக்காக கூட்டணி அமைக்கப்படும். அது அண்ணா திமுகவோட கூட இருக்கலாம், திமுகவோட கூட இருக்கலாம், ரெண்டும் இல்லாமல் இருக்கலாம், நாங்களே கூட்டணி அமைக்கலாம், எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்குது. திமுக பாஜக கூட்டணி அமையவும் வாய்ப்பிருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கும் நிலையில் அதிமுக தோல்வியிடும் என்பதை அறிந்து அந்த கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேற முயல்வதாக திமுக முன்னாள் எம்எல்ஏ அப்பாவு விமர்சித்துள்ளார். இபிஎஸும் சரி ஓபிஎஸும் சரி, அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய படுதோரியை சந்திக்கும் என்பதை அறிந்து கொண்ட நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படியாவது இந்த கூட்டணியில் இருந்து வெளியே வந்து இன்னொரு கூட்டணியை அமைத்து மூன்றாவது அணி ஒன்றை உருவாக்கினால் ஏதாவது ஒரு வாய்ப்பு நார்வேல் நாடாளுமன்றத்தில் தனக்கு கிடைக்குமா என்ற ஒரு நப்பாசையில் இருக்கின்றார். மதசார்பற்ற கூட்டணி